இந்த வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தமிழ் சினியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக். மாப்பிள்ளை சீரியலில் வில்லி கேரக்டரில் செம்மையாக கலக்கிட்டு வராங்க திவ்யா. அது கூட நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட் சேனலான ராஜா ராணியில் வினோதினிங்னு கேரக்டரில் கார்த்திக்கோட செல்ல தங்கச்சியாக நடிச்சிட்டு வராங்க. இவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களோட நெஜ பேர் வைஷாலி தனிகா. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான். இவங்க பிறந்தது 26 செப்டம்பர் 1994. இவங்க காலேஜில் படிக்கும்போதே சினி ஃபீல்டில் என்ட்ராகணும் அப்படின்னு தான் இவங்களுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் இவங்க அம்மா அப்பா கண்டிப்பாக படிப்பு தான் முக்கியம், நீ படிப்பு முடிச்சுட்டு என்னன்னாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கிராஜுவேஷன் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க மாடலிங் பண்ண ஆரம்பித்தாங்க. மாடலிங் பண்ணும்போது கிடைச்ச வாய்ப்பு தான் மாலை நேரம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம். அந்த ஷார்ட் ஃபிலிமில் நடித்ததுக்கப்புறம் இவங்களுக்கு பெரிய திரையிலையும் வாய்ப்பு கிடைச்சிது. கதக்களி படத்தில் விஷால் கேத்ரின் தெரசா கூட பண்ணியிருப்பாங்க. அந்த படத்துக்கு அப்புறம் காதல் கசக்குதையா, ராணி, திரி, கடுகு அப்படிங்கிற படத்தெல்லாம் நடிச்சிருக்காங்க. அந்த படங்கள்லாம் பெரிய அளவில் ஹிட் ஆகலைனாலும் இந்த மாப்பிள்ளை திவ்யாவோட நடிப்பு ரொம்பவே ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சுது. முக்கியமாக சீரியலில் வாய்ப்பு வர ஆரம்பிச்சுது. ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிற லக்ஷ்மி வந்தாச்சு சீரியல்லையும் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறமா மாப்பிள்ளை சீரியலில் நடிக்கிறதுக்கு எப்படி வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னா, பகல் நிரவு சீரியலோட ஆக்டர் சிவா தான் இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் சொல்லி தான் மாப்பிள்ளை சீரியலில் நடிக்கிறதுக்கு வந்துச்சு. ஃபஸ்ட்டு வில்லி கேரக்டர்னோட இவங்க ரொம்பவே தயங்கினாங்க. அதுக்கப்புறம் நெகட்டிவ் ரோலில் நடித்தாதான் பெரிய வாய்ப்புலாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அக்செப்ட் பண்ண ப்ராஜெக்ட் தான் மாப்பிள்ளை சீரியல். அதில் நடித்ததுக்கப்புறம் அவங்களோட ஃபேம் ரொம்பவே போயிடுச்சு. எல்லாருக்குமே அவங்கள பிடிச்சிருச்சு. ஏன்னா அந்த செட்டில் இவங்க தான் ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு. இவங்களுக்கு ஏஜ் ஜஸ்ட் 23 தான் ஆகுது. இந்த சீரியலில் நடித்ததுக்கப்புறம் தான் ராஜாராணி சீரியலில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தது. அதில் வினோதினிங்கிற கேரக்டரில் கார்த்திக்கோட செல்ல தங்கச்சி அந்த வீட்டோட கடைக்குட்டி பொண்ணாக நடிச்சிருப்பாங்க. அதுலேயும் இவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்தது. ஆரம்பத்தில் இவங்களோட நடிப்புக்கு அவங்க அம்மா அப்பா எதிர்த்தாலும் மாப்பிள்ளை ராஜாராணி சீரியலில் இவங்களோட ஆக்டிங்கை பார்த்துட்டு அவங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவங்க தான் செல்ல பொண்ணுன்னு தெரிஞ்சவுடனே அவங்க எல்லாத்துக்குமே சம்மதம் சொல்லிட்டாங்க. இதோட பலனாக வைஷாலியை வெள்ளித்திரையில் நடிக்கிறதுக்கும் அவங்க அம்மா அப்பா சம்மதிச்சிட்டாங்க. அதுபோல் இவங்களோட ஆக்டிங் பார்த்து வெள்ளித்திரையிலேருந்தும் நிறைய வாய்ப்பு வந்துருச்சு. முக்கியமாக இவங்க பைரவா படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா சிவகார்த்திகேயனோட ரெமோ படத்துலையும் நடிச்சிருக்காங்க. இப்போ பிரபுதேவாவோட இயக்கத்தில் யங் மங் சங் அப்படிங்கிற ஒரு படத்துலேயும் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஹீரோயினாக வர லக்ஷ்மி மேனனோட தங்கச்சி ரோலில் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சின்ன திரையில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரோலில் கலக்கிட்டு வர வைஷாலி பெரிய திரையிலையும் கலக்குவாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் சினி சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.